அனைவருக்கும் வணக்கம். என்னை உட்கார்ந்து பேசக் கொண்டிருக்கிறார்கள். நான் உட்கார்ந்து பேசினால் என்னுடைய பேச்சு உட்கார்ந்து போகாது என்று முந்தைய நாடுகளில் அறிவும் இல்லாது வைத்த நன் மனிதரான் புது புதல் மீது செந்தாமரைக்காக பூத்தது போலே செழித்த என் தமிழே வெளியே பாழி. பெரியவர்களே, அருமையான இந்த மாலத்த விழாவிலே ஆசிரியர் பொதுமக்கள் மூவர் கௌரவிக்கப்படுகிறார்கள். மூவரும் ஆசிரியர்கள், மூவரும் தமிழாசிரியர்கள். ஒருவர் மருத பலம் சார்ந்த தந்தை மண்ணிலே நுழைத்து நமக்கெல்லாம் சத்தவத்தருவாக செயல்பட்டு மாணவ செல்வங்களை உருவாக்கி திருவள்ளுவர் விருது பெற்றவருடைய சந்ததி கௌதமன் ஐயா அவர்கள். இரண்டாவதாக 23rd ஆண்டு திருவள்ளுவர் விழா திருவள்ளுவர் விருதுகளை பெற்ற தாராபுரம் மூலநூல் நாரண வலசு என்கின்ற சிற்றோரை சேர்ந்த முல்லை நிலத்து பெருமகனார் நாக்கு பொன்னுசாமி அவர்கள் இரணியனாக வழிபடுத்து தமிழ்நாடு இலக்கிய உலகத்திலே அறிஞர் பெருமக்களிடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமகள் அவர்கள். மூன்றாவதாக நான் ஏன் மூன்றாவதாக என்று அவரை சொல்லுகிறேன் என்றால், அவர்தான் வயது இளையவர், 63 வயது ஆகிறது. இளைஞர்களுக்கு 70 வயது ஆகிறது. நான் பொன்னுசாமி அவர்களுக்கு 73 வயது ஆகிறது. அவர் எல்லாரையும் விட இழப்புத்தன்மை உடையவர் என்கின்ற ஒரே காரணத்தினாலே 87 வயதான என்னை இங்கே தலைவராக இருப்பார் வைத்திருப்பார். என்னுடைய மாணவர் தலைவர் நான் பார்க்கிறேன். என்னோடு ஆசிரியர் தோழமையாக இருந்த பல வள்ளல்களை நான் இங்கே சந்திக்கின்றேன். நாமக்கரசர் நந்தப்பன் போன்ற சான்றோர்களை இங்கே நான் பார்க்கிறேன். தமிழுக்காக உயிர் வாழ்க்கை இருக்கக்கூடிய என் அருமை தோழர் அப்பாவு அவர்களை நான் இங்கே தரிசிக்கின்றேன். எல்லாத்தையும் விட இந்த பள்ளிகளில் 10 ஆண்டு காலமாக பணியாற்றி தோழமையோடு உறவோடு நெருக்கமாக இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இங்கிருந்து போனவர்களும் இங்கே இந்த விழாவுக்கு வந்து தொடர்பு காட்டக்கூடிய ஆசிரியர் தோழர்களை நான் இங்கே பார்க்கிறேன். இங்கே படித்த மாணவர்களை நான் பார்க்கிறேன். ஒரு கல்வி சூழல் இங்கே அமைந்திருக்கிறது. இந்த விழாவிலே நாம் இறுதி ஏதோ அவரை பார்க்க வேண்டும் என்றுதான் நான் வந்தேன். கல்யாணத்துக்கு வந்தவனே கல்யாணம் வந்து சாப்பிட்டு மணமக்கள் வாக்கிட்டு போகலான்னு நான் வந்தேன். மணமக்களுக்கு ஐயர் வராததானே என்னவோ எல்லா காரியத்தையும் கண்டு சொல்லி எனக்கு உத்தரவு போட்டு விட்டார்கள். ஐயர் வேலை பொழுதில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில பொறுமையாகவும் நான் கருதுகின்றேன். அந்த வகையில இந்த விழா 6:30 முடிய வேண்டும் என்று என்னுடைய மாணவர் ஜெகநாதன் முதலிலேயே ஆணையிட்டு சொல்லிவிட்டார்கள். அதன் அவரே அது கருதி நான் என்னுடைய தலைமையுரையை இத்தோடு இந்த மூவரை பற்றியும் புகழ்ந்தும் பாராட்டியும் பேச இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசிய பிறகு அவர்கள் பேசி மிச்சம் மீது ஏதாவது இருக்குமானால் நான் இறுதியிலே ஒரு 5 நிமிடம் பேசலாம் என்று கருதுகிறேன். என்னை தற்காலிகமாக ஒரு தலைவர்களைக்கு தேர்ந்தெடுத்த உங்கள் அன்பண்ணங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் சென்று என்னுடைய தலைமை முடிக்கும் முன்பு இந்த சான்றோருக்கு நான் கொண்டு வாழ்த்து கூறுகிறோம் என்றால்
Allah itu, Allah itu, Allah yang akan menilai, Allah yang akan menentukan.